ஸோ பேக் ஸ்டே பேக் ஸ்டேயில் என்ன ப்ராப்ளம்னா அந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாதத்தெல்லாம் மாற்றிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் நம்ம ஒரு தகவலாக இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே நீங்கள் சாதத்தெல்லாம் நான் கைக்கு இருக்கிறது ஸ்டேயர் கைக்குனது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பர்டிகுலராக என்ன போயிருக்கு அப்படின்ற சாகத்தில் பார்க்கலாம். ஏன்னா பாவம் அவரும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 18,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இந்த வண்டியில் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து இதை பார்க்கலாம், உள்ள பேரிங் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இப்போ வந்து இதை எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே துருப்பூச்சி போய் தான் இருக்குது, உள்ள எல்லாமே துருப்பூச்சி போய் தான் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து இது வந்து கிரீஸ் தான் வச்சு கொடுத்துக்கிறாங்க, இல்லை இதை பார்த்தீங்கன்னா கிரீஸ் தான், எல்லாமே கிரீஸ் தான் இருக்குது. பைக்னால தான் நல்லா தெரியும். ஸோ இதை வந்து ஒரு தகவலை பார்க்கலாம், இதில் என்ன போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியணும், ஏன்னா ஒரு பேக் பெயின் அப்படின்னாலே நடு தண்டு. ஸோ இந்த தண்டில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இது நல்லா துடைச்சிடலாம், அப்போ தான் தெரியும் இது என்ன கண்டிஷனில் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டீல் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் பேரி தலைவர் வந்து சுத்தமாக போயிருக்கிறாரு, இல்லை ஸ்டீல் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு சைடுமே வந்து என்னன்ற ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேவை என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா மெயின் வந்து தே ரொம்ப முக்கியம், கஸ்டமர் பொறுத்தவரைக்கும் தே வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பக்கம் பேரிங் வந்து ரொம்ப போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றி ஒரு தகவலை பார்க்கலாம். இதை தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேன்னு சொல்லிடுறோம், ஸோ கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக சொல்லணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஈஸியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஆடை, எப்படி இருக்கு உள்ள வந்து சுத்தமாக துருப்பூச்சி போயிருக்கு. ஸோ துருப்பூச்சி போய் இதை வந்து இதுவும் பயங்கரமாக ரெஸ்ட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுதான் அந்த பேரிங்கு. ஸோ அந்த பேரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் பழமாக இருப்பாங்க, அப்போது ஆக்சினே ஆகாது, இது ஆக்சினே ஆகாது. இதுதான் இது உள்ள இந்த பேரிங்கு. ஸோ இது உள்ள
இருந்த பேரி இது இப்ப நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை துருப்பூச்சி போயிடுச்சு இப்ப அடுத்தது இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் தண்ணி இறங்கி போயிருது இதுதான் தகவல் அதாவது தண்ணி இறங்கி போயிருக்கு அடுத்தது இது ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து கிரீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கஸ்டமர் பேக் பெயின் வருது அப்படின்ற ஒரு தகவலாக சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்ற ஒரு விஷயத்தை வந்து அருமையாக பார்க்கலாம் பேக் சஸ்பென்சர் அதாவது பேக் சஸ்பென்சர் வந்து எமகா எஃபிசெட் எமகா எஃபிசெட் வந்து பேக் சஸ்பென்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஸோ இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம இந்த சஸ்பென்சரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா கஸ்டமரை பொறுத்தவரை தெரியாது ஸோ நம்ம தான் வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேக் ஸ்டே எமகா எஃபிசெட் பேக் ஸ்டே இந்த ஸ்டேயில் வந்து என்னென்னா பயங்கர ரெஸ்ட் இருக்குது எபிஸ்டட் பேக் ஸ்டே எமகா எபிசட் ஸ்டே பேரிங் மாத்துறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பழசு வண்டிக்கார வந்து கம்பெனியில் கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு பேக் பெயின் இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஸோ அதை வந்து அவங்க மாற்றலை ஸோ இருந்தாலும் நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஸோ இதுதான் அதோடைய பேரிங்கு ஸோ இங்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஸ்டேக்கு உண்டான பேரிங் அதாவது யமஹா எபிசெட் எபிசெட்டுக்கு ஸ்டே பேரிங் இதுக்கு பேர் ஃபிங் டாங் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான் ஒரு முக்கிய தகவல் நன்றி யமஹா எபிசெட் யமஹா எபிசெட்டில் வந்து ஸ்டே பேரிங் இதுவரை ஸ்டே பேரிங்கு இது எல்லாமே பழசு பழசு வந்து பயங்கர ரெஸ்ட் ஆகிடுச்சு ஸோ கஸ்டமருக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ரெண்டு பேரிங்கு ஸோ ரெண்டு பின்னு அதாவது இது ரெண்டு பின்னு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு இருக்குது ஸோ ரெண்டு பேரிங் இதுதான் வந்து நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இது எதுவுமே பண்டையில் அடிக்கணும் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதோடைய இது பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே குறிப்பிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஸோ அதை வந்து எடுத்து நம்ம ஸ்பெஷலாக செய்யணும் அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ரெண்டு பின்ன பார்த்தீங்கன்னா நிறைய துருப்பூச்சி போயிருக்கும் இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம் எமகா எப்படி பேரிங் ஸோ இதுதான் இந்த ஸ்டேட அடிக்கக்கூடிய ஒரு பின் பேரிங் யமகா எபிசெட் யமகா எபிசெட்டுக்கு வந்து ஸ்டேக்கு வந்து நம்ம கிரீஸ் அடிக்க போகிறோம் அதாவது எப்படின்னா இந்த இதை வந்து இந்த ஸ்ப்ரே அதாவது செயின் ஸ்ப்ரே செயின் ஸ்ப்ரே வந்து இதில் நல்லா அடித்து நல்லா அழகாக குழச்சிக்கணும் இப்போ நம்ம குழச்சிக்கணுமா இந்த மாதிரி ஸ்டேக்கு வந்து சஸ்பென்சருக்கு வந்து பேக்கில் அருமையாக இருக்கும்
ஏன்னா பேக் சஸ்பென்சர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வண்டிக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி கிரீஸ் நம்ம குழகுழன்னு ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படிச்ச குழந்தைங்க மெயினாக வந்து ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அப்படி மொழமாக அடிச்சிங்கன்னா அப்படியே அதை அந்த செயின் லூப் வந்து இதில் நல்லா மிஸ் ஆகும். மிஸ் ஆனவொடனே நல்லா அழகாக தண்ணி மாதிரி ஆகிடாது. அப்போது கிரீஸ் வந்து சஸ்பென்சருக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இதில் பேரிங் வந்து நான் 4 பேரிங் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேரிங் தான் வரும் இதில். ஸோ இப்போ வந்து நான் 4 பேரிங் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது 2 புஷ்ஷு. ஸோ 2 புஷ்ஷு 2 புஷ்ஷும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பேரிங். ஸோ இதில் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து புது பேரிங் தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இதுதான் 4 பேரிங். ஸோ இது வந்து 2 பேரிங். இந்த 2 பேரிங் வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணலாம் அருமையாக. இது வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேக்கு, அதாவது இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஷேக் இருக்குது. அதாவது வண்டி ஷே வந்து எப்படி எப்படியும் ஷேக் ஆகுது. இந்த மாதிரி ஷேக் ஆனால் என்ன ஆகுனா சாகாப்தில் புஷ்ஷு போயிடுது. சாகாப்தில் புஷ்ஷு நமக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சாகாப்தில் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு கிரீஸ் அடிச்சோம்னா ஸோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சஸ்பென்ஸுக்கு வந்து அருமையாக கிரீஸ் போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கஸ்டமருக்கு வந்து மெயினாக இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்தோன்னா பேக் சஸ்பென்சர் எமகா எபிசெட். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 பேரிங்க புதுசு. ஸோ அதே மாதிரி இந்த சைட் இப்போ வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணுறது அழகாக பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக ஜம்மனு உள்ள அது போட்டு தடவுனீங்கன்னா சும்மா அருமையாக தலைவர் பஞ்சாமத மாதிரி உள்ளே போயிடுவார். இதுதான் வந்து நம்ம 4 பேரிங் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப பேக் பெயின் இருக்குது நிறையகிட்ட. இவர் வந்து 2-3 மாதமாக என்கிட்ட வெயிட்டிங்கில் இருந்தது. ஸோ இதுதான் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எம்எஃப் எபிசெட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புஷ்ஷு டிகிரியில் போட்டோன்னு வச்சுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ரெண்டுமே இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு வந்து இப்படி வந்துடும். வெளிப்பக்கம் வரும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வரும். ஸோ ரெண்டும் இந்த மாதிரி அழகாக ஜம்பு நின்றுடும். ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அருமையாக வந்து ஜம்முன்னு இந்த மாதிரி நின்றுடும். இந்த மாதிரி தான் இந்த வாசல் வெளிப்பக்கம் வரணும். உள்பக்கம் மாட்டக்கூடாது. உள்பக்கம் வந்து ஆயில் சீல் வரும். ஆயில் சீல் எதுனா ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஆயில் சீலு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம அடிச்சிடணும். இந்த சைடு அடித்தோம்னா அருமையாக உள்ளே போயிடும். இது கையிலே ஆயிடுச்சுனா கூட போயிடும். ஸோ இருந்தாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டி தான். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இங்கே வந்து நான் ஸ்டெப்பு கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டெப்பு ஆயிடுச்சு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ அதே மாதிரி இந்த ஆயிடுச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு உள்ளே போயிடும். அதே மாதிரி இந்த சைடும் நல்லா உள்ளே போயிடும். நம்ம வந்து அதை பஞ்சு வச்சு அழகாக தட்டிக்கலாம். இதுதான் நம்ம வந்து கிரீஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எமகா எபிசெட். இதில் வந்து 4 பேரிங் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 4 பேரிங். ஸோ 4 பேரிங் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு தகவல். ஸோ இப்போ வந்து இந்த பின் பேரிங் இப்போது நம்ம வந்து இந்த ஷேக்கு எதனால் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் உள் சைடு தான் இந்த ஆயில் சைடு வரும். ஸ்டே உள் பக்கம் இது வந்து இப்போ பாருங்கள். இப்போ நான் இதை போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், ஜோராக இருக்கும் வண்டி. இப்போது நம்ம இப்படி இருக்குது. நம்ம பேரிங் ஷேக் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ரெண்டு பக்கம் பின்னு பேரிங் அடிச்சிட்டோம்னா ஸோ ஷேக்கே ஆகாது. அப்போது சஸ்பென்சர் வந்து அமிங்கி இந்த மாதிரி கொடுக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல்.
ஸோ அவர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எம்எல்ஓ எபிசெட் எபிசெட்டுக்கு வந்து இந்த சஸ்பென்சரில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட், அதாவது கஸ்டமருக்கு வந்து பாவம் ரொம்ப கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து நான் அந்த பின்னு உள்ளே போட்டிருக்கேன், எந்த ஷேக்கரில் பாருங்கள், அதாவது இந்த பக்கமும் இந்த பின்னு போடுறேன். இப்போ வந்து அடுத்தது இன்னொரு பின்னு நான் போடுறேன். ஸோ இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு இருக்கும், நம்ம யூனிகார்ன் மாதிரி ரெண்டு ரெண்டு பேரிங் ஆச்சு தீங்கி மாட்டோம்னா சும்மா நறுக்குன்ற வண்டி அப்படியே பேசும், எப்படி அப்படியே பேசும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த பக்கம் ஆயில் சீல் இருக்குது, நமக்கு இந்த ஷேக்கே வராது. அதாவது எப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ. இந்த சைடும் வந்து ஆயில் சீல் இருக்குது. ஸோ இந்த சைடும் ஆயில் சீல் வச்சுருக்கேன். இது வந்து வெளிப்பக்கம் வருது, ஷே வந்து வெளிப்பக்கம், அதாவது நம்ம புற்ற சைடு வரக்கூடிய இந்த ரெண்டு இதுவும். ஸோ இப்போ வந்து நம்ம இதனுடைய ஷாஃப்ட்டு உள்ளே போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஷாஃப்ட்டு, இப்போ இந்த ஷாஃப்ட்டை உள்ளே போடுறோம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேக் பெயின், அதுதான் மெயினாக. இப்போது நம்ம வந்து இந்த கிரீஸெல்லாம் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு இப்படி அழகாக தடவிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம சட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்டிவா இந்த மாதிரி வண்டிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற இதுக்கு எல்லாத்தையும். இப்போ வந்து இந்த ஷேக்கே இருக்காது, அதாவது இப்போ நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இப்படியும் அப்படியும், அதாவது இந்த ஷே வந்து இப்படியும் அப்படியும் ஆடாது. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம டைட் பண்ணால் ஸ்டே வந்து அப்படியே ஆக்ஷன் ஆகும், அதாவது இப்படி இப்படி இப்படி. இப்போது ஒரு பக்கம் நம்ம பேரிங் ஆச்சுன்னா வண்டி வந்து இப்படி ஆயிடுது. இப்படி ஆன உடனே என்ன ஆகுனா செயினும் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நிறைய ப்ராப்ளம் நிறைய இந்த எம்எல்ஓ எபிசெட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட்டு ஷாஃப்ட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த ஷாஃப்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பேரிங் நம்ம அடித்து போட்டோம்னா அந்த மாதிரி அந்த ஷாஃப்ட்டு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வண்டிகள் பண்ணியிருக்கேன், இது ஒரு முக்கியமான தகவல். நன்றி. பேக் ஸ்டே, இதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங் ட்ராங், ஏதாவது ஒரு பேர் இருக்குது, அது எனக்கு வாயில் வரல. நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டே. பேக் ஸ்டே வந்து நம்ம எப்படி பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற கஸ்டமருக்கு வந்து ஒரு முக்கிய தகவல் இது வந்து. ஸோ இதில் வந்து ரெண்டு பேரிங் தான் இருக்குது, இதில் வந்து ரெண்டு பேரிங்கு. இந்த ரெண்டு பேரிங்கில் வந்து என்ன பண்ணும் சொல்லுங்கள். ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு இவ்வளோ நல்லா ஓட்டியிருக்காரு இந்த வண்டியை. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது நிறைய. எம்எல்ஓ எபிசெட்டில் வந்து இந்த ஸ்டேயில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றும் பார்த்து அருமையாக செஞ்சால் தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த ஸ்டேயில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஸோ கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி அருமையாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும். ஸோ நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், அவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ இது கஸ்டமரே இந்த பிளாப் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்டேர் போடுறதுன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமானது. எம்எல்ஓ ஸ்டே ஆர்டர் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்பாக்கெட்டில் வந்து நம்ம அடிக்கடி ஸ்பாக்கெட் போகுது, ஸோ அதனால் ப்ராப்ளம் வருது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம். நம்ம பாட்டுக்கு ஷாஃப்ட்டை மாற்றிடுறோம். ஸோ பேக் ஸ்டே வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. பேக் ஸ்டே வந்து நீங்கள் கவனித்து அந்த ஷாஃப்ட்டு மாற்றும் போது தயவுசெய்து இந்த ஸ்டேவை வந்து ரெடி பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷாஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஷாஃப்ட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா இது இந்த ஸ்டே வந்து ஒரு பக்கம் அப்படி சாவிலாக இருக்கும். சாவிலாக இருக்கும்போது செயின் ஓடுறதே நமக்கு தெரியாது. அப்போது ரன்னிங்கில் ஓடும்போது என்ன காவல்னா அந்த மின்னகிற ஸ்பாக்கெட்டு அப்படி சாஞ்சா மாதிரி ஓடும், அப்போது சீக்கிரம் அடி வாங்கும். பேக்கில் வந்து லோடு குத்து இழுக்கும்போது ஃப்ரண்ட்டு தான் நமக்கு லோடு இழுக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பாக்கெட்டு வந்து தான் நமக்கு லோடு இழுக்குது. அது இழுக்கும்போது அந்த ஸ்பாக்கெட்டில் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கிய தகவல். ஏற்கனவே ஒரு கஸ்டமர் ஒரு ஷாஃப்ட்டு மாற்றிருக்காரு. ஸோ அடுத்தது இன்னொரு ஷாஃப்ட்டு மாற்றுற கண்டிஷன் அவருக்கு ஆயிடுச்சு, என்கிட்ட கேட்டார். ஸோ அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் சொன்னேன். ஸோ அவர் செஞ்சு போட்டார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து கஸ்டமருக்கு இதை நான் பண்ணி கொடுக்குறேன், ஏற்கனவே ஒரு ஷாப்பில் மாற்றிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க,
எனக்கு ப்ளீஸ் எனக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. பேக் ஸ்டே நம்ம வந்து பேரிங் ஆல்டர் பண்ணுறது எப்படி, அதாவது ஸ்பாக்கெட் போகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். நன்றி. இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டே, பேக் ஸ்டேக்கு வந்து கிரீப், அதாவது எப்படின்னா நல்லா ஜம்முன்னு உள்ள அருமையாக தடவி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம நிறைய வச்சுக்கணும். ஸோ நல்லா உள்ள அப்புங்க, ஏன்னா இதை வந்து ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு வாட்டி தான் நம்ம செய்வோம். ஸோ இதை வந்து நல்லா அழகாக போதும், ஸோ கொஞ்சமாக தடவினா போதும். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த பக்கம் தடவினீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே வரும் கிரீஸு. இப்போது இங்கே பாரு எவ்வளோ கிரீஸ் வந்துச்சு பாருங்க. அப்போது இந்த ஷாஃப்ட்டு, இப்போது நமக்கு ஷாஃப்ட்டு வந்து இப்படி எப்படியும் ஆடாது, நல்லா ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் வந்து இப்படி இப்படி ஆடும். அப்போது நமக்கு வந்து என்ன ஆகுனா நீல் வால் எப்படி ஆடுது தண்ணியில் அந்த மாதிரி இதை இப்படி இப்படி ஆச்சுன்னா நம்ம பேக் பெயின் முது வந்து தண்டு வந்து நமக்கு வந்து அந்த பேக் பெயின் வராது. ஸோ அதே மாதிரி என்ன ஒரு முக்கிய இதில் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சது, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பேக் ஸ்டேனால் ஃப்ரண்ட்டு ஸ்பாக்கெட் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட்டு ஸ்பாக்கெட், ஃப்ரண்ட்டு ஸ்பாக்கெட்டு வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு முக்கிய ஒரு கருத்து. ஸோ நிறைய வண்டிக்கு ஷாஃப்ட்டு போகுது, திருப்பியும் ஷாஃப்ட்டு போகுது, எதனால் போகுது? ஸோ இந்த பேக் சஸ்பென்சர், பேக் சஸ்பென்சர்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணால் என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை பார்க்கணும். ஸோ நிறைய கஸ்டமர் பாவம் காசு செலவு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஆகலை, என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு திருப்தி ஆகலை. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நான் சும்மா இதை போடுறேன், இதை இப்போ வந்து சும்மா அவங்களுக்கு போட்டு காட்டுறேன், புட்ரஸ்லாம் மாட்டணும், அதுதான் ஒரு முக்கிய தகவல். இப்போது நான் இதை வந்து அழகாக ஜம்முன்னு போட்டு லைட்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் தான் இந்த ஷாஃப்ட்டு வந்து கரெக்டாக உள்ளே ஏறும். ஸோ அதே மாதிரி இந்த பின்னு இப்போது இந்த பக்கம் போட்டாச்சு, இப்போது இந்த பக்கம் அருமையாக போட்டாச்சு. ஸோ ஜம்முன்னு தலைவர் சும்மா பெருமாறுமா இருப்பார். இப்போது இந்த ஷேக்கே வராது, அதாவது பின்னாடி அதாவது வீலு பேக் ஸ்டே, பேக் ஸ்டே வந்து இப்படியும் அப்படியும் ஆடாது. அதுதான் இந்த சஸ்பென்சர்களுடைய ஒரு முக்கிய அம்சம், ஒரு முக்கிய அம்சம். அண்ட் எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், ஸோ ஒரு முக்கிய கஸ்டமருக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பேக் சஸ்பென்சர் நம்ம வந்து புது பேரிங் மாற்றிருக்கோம். ஸோ நாலு பேரிங் மாற்றிருக்கோம். ஸோ என்னென்னா நாலு பேரிங், ஸோ வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ கஸ்டமர் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஒரு தகவல். ஸோ பேக் சாகாப்சர் புதுஸ் போட்டார், ஃப்ரண்ட் சஸ்பென்சர் அதாவது பேக் சஸ்பென்சர் ஸ்ப்ரிங் ஹேம், ஸ்ப்ரிங் ஹேம் இதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங் ஹேம்ன்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அது வந்து அதுதான் நம்ம யூடியூப்லேயே வரக்கூடிய பேர். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஹேமில் வந்து கிரீஸ் பேக் பண்ணி நாலு பேரிங், ஸோ நாலு பேரிங் அடித்து நமக்கு ஸ்டே வந்து இப்படி இப்படியும் ஷேக் வராது. ஸோ இப்படி பெறலாது, இப்படி இப்படி இப்படியும் பெறலாது. அப்போது நமக்கு இந்த இந்த ஸ்டே வந்து பேக்கில் தூக்கின மாதிரி இருந்ததுன்னா ஸோ நமக்கு வந்து டயர் இதில் வந்து தெரியாது. ஸ்பாக்கெட்டு செயின் ஸ்பாக்கெட் அந்த ஷாஃப்ட்டு அதனுடைய லோடு பயங்கர லோடு வலிக்கும் போது இந்த யமகா எபிசெட் ஃபுல்லிங் பவர் அந்த பவராக பட்டது அந்த ஷாஃப்ட்டு தேயக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஸோ முக்கிய தகவல் இந்த ஷாஃப்ட்டு, இந்த ஷாஃப்ட்டு தான் அங்கே அந்த இடத்துல வருது. ஸோ இந்த ஷாஃப்ட்டு போகிற காரணம் என்ன? ஸோ இது மட்டும் தான் போகுது, பர்டிகுலராக வந்து இந்த ஷாஃப்ட்டு மட்டும் தான் போகுது. ஸோ பேரிங் போகலை, எதுவுமே போகலை. அப்போது லோடு எங்கே? லோடு அது இதுதான் பேக் லோடு, நம்ம வண்டியில் உட்காரக்கூடிய லோடு, பின்னாடி உட்காரக்கூடிய ஒரு லோடு.
இந்த ரோட்ல உட்காந்து நம்ம உட்காந்து வண்டி வாகனம் ஓட்டும் போது இந்த ஸ்லிங் ஹேம் வந்து ஆக்ஷன் இல்லாம அந்த சின்ன மின்னகர ஸ்பாய்கிட்ட வந்து இப்படி 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 பற்றின மாதிரி இந்த ஸ்டே இருந்ததுன்னா ஸோ வந்து அந்த ஷாஃப்ட் இந்த ஷாஃப்ட் போகக்கூடிய ஒரு முக்கிய தகவல் இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அட் கஸ்டமர் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க ஸோ மெயினாக இந்த ஷாஃப்ட் மாற்றும் போது மெயின் ஷாஃப்ட் மாற்றும் போது ஸ்ப்ரிங் ஹேம் ஸ்ப்ரிங் ஹேம் வந்து நீங்கள் தயவு செய்து இதை நல்லா க்ளீன் பண்ணி ஸோ பேரிங் பட்டையில் கொடுத்து ரெண்டு பேரிங் ஸோ இந்த சைடு அந்த சைடு ஸோ இந்த சைடு உள்ள ஆயில் சீல் வரும் அதேமாதிரி நாலு பேரிங் அடிச்சு கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா வெரி சூப்பர் கஸ்டமர் வெரி ஹாப்பி ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி அவங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்தணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஷாஃப்ட் நான் எடுத்துடுறேன் அந்த சைடுந்து வரணும். ஸோ இது போல்டு வந்து அந்த சைடு வரும். ஸோ இதுதான் ஒரு முக்கிய விஷயம். ஸோ இங்கே தான் நெட்டு வரும். ஸோ அதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இந்த சைடு வந்து நம்ம போடணும். ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டே போல்டு போடணும். இப்போ நம்ம ஸ்டே ஸோ நான் ஒரு ஆள் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து எப்படி போடணுன்றதை பாருங்கள். முக்கிய தகவல் ஸோ மெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஒரு முக்கிய விஷயம். ஸோ ஒன்லி ஆர்மி ஒன்லி மேன் ஆர்மி அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு ஆள் நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஓகே. அடுத்தது ஸோ ஷாஃப்ட்டு தன் கை கைக்கு உறவுன்ற மாதிரி நமக்கு யாருமே தேவையில்லை. ஸோ நம்ம ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் அண்ட் குழந்தைங்க டிப்ளமா பெற்ற குழந்தைங்க ஸோ உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரே ஆள் செய்யக்கூடிய ஒரு முக்கிய தகவல் முக்கிய தகவல் சஸ்பென்சர் சஸ்பென்சர். ஸோ ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பேக் சாகாப்சர் போல்டு பேக் சாகாப்சர் போல்டு பேக் சாகாப்சர் போல்டு வெரி பிக் சைஸ். ஸோ இது பிக் சைஸ். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாவே போதும். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க ஸோ வந்து மெயினாக வந்து இதை பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொழில் இது. ஸோ நான் வாசர் எங்கே போடுறேன் எங்கே டைட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இதோட முடிஞ்சிச்சு. ஸோ பேக் சஸ்பென்சர் வந்து நான் முடிச்சிட்டேன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கஸ்டமர் பேக் பெயின் ஒரு பேக் பெயின் அப்படின்ற ஒரு தகவல் வரும்போது ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அழகா அப்படி இப்படி போடக்கூடாது. ஸோ வெரி சாரி. ஸோ இன்சைட் சைலன்சர் கீழே இந்த பக்கம் போகணும். ஸோ அடுத்தது இந்த புட்ரஸ் கீழே வரணும். ஓகே பக்காவாகிடுச்சு. ஸோ வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த போல்டுகளை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது மெயின் புட்ரஸ் போல்டு ஸ்டே போல்டு நெட்டு. ஸோ அதாவது ஸ்டே போல்டு இஸ் அ வாசர் அதாவது வாசர் கடவுள் வந்து எனக்கு அறிவு கொடுத்துருக்கான தவிர எனக்கு இங்கிலீஷ் பேச வேண்டிய திறமை என்கிட்ட இல்லை. ஸோ இல்லைன்னா வேர்ல்டு லெவலில் ஊந்து விளாடுவேன் எப்படி ஊந்து விளாடுவேன் வேலையில் இப்படி போய் அண்ணா அந்த வெளியே வந்துடுவேன். கடவுள் வந்து எனக்கு அந்த திருப்பினை எனக்கு கொடுக்கல. பரவாயில்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வேண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காத்திருக்கேன் அந்த குழந்தைகளுக்காக. ஸோ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க.
தயவு செய்து என் வீடியோவை பார்த்து நீங்கள் பலனடையலாம். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது. எனி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரெண்டு லாங் போல்டு, இது ரெண்டு லாங் போல்டு, செக் பண்ணி மாட்டணும். ஸோ செக் பண்ணி மாட்டினீங்கன்னா கரெக்டாக மாட்டிக்கோ. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ அடுத்தது இது திருப்பியும் இன்சைடு. ஸோ அதே மாதிரி அந்த சைடு, அந்த சைடு நாலு போல்டு, அதாவது மூணு போல்டு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சைடு வந்து மூணு போல்டு. ஸோ இந்த சைடு மூணு போல்டு, அதாவது அழகாக மேலே வந்து சின்ன ஸ்மால் சைஸ், அதாவது மேலே வந்து சின்ன சைஸ் போல்டு. இந்த மாதிரி சின்ன சைஸ் போல்டு போட்டு அழகாக டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நம்ம செயின் பேடு, செயின் பேடு ஒரு முக்கிய தகவல். செயின் பேடு வந்து முக்கியமாக மாற்றி ஆகணும் எனி ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு விஷயம், ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ ஸ்டே நம்ம ஸ்டே மாற்றும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான், இதை வந்து நம்ம மாற்றணும் இந்த சைடு. அப்போ தான் இந்த லூஸில் இருக்கும்போது ஸோ இதை பக்கம் அழகாக உள்ள ஜம்முன்னு போகும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அப்போ அந்த கேப் கிடைக்கும் நமக்கு. ஓகே, பக்கா. ஸோ ஓகே, ஸோ பேக் ஸ்டே வந்து மாட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த போல்டும் மாட்டியாச்சு. ஸோ இது வந்து எல்லாம் ஓகே. இப்போ டைப் பண்ணணும். ஸோ இப்போ டைப் பண்ணணும் என்ன போல்டு. ஸோ மெயின், ஸோ என்ன இது 12 பிட்டு. ஸோ 12 தொல் சைஸ் பிட், தொல் சைஸ் பிட். ஆர் ரிமோட்டிக் ஏர் கன், ரிமோட்டிக் ஏர் கன். ஸோ இஸ் புட்ரஸ் டைப். ஓகே, பக்கா. ஸோ அந்த சைட், அந்த சைடு கட்டாயமாக பண்ணி ஆகணும். எத்தவனை ஸ்டே போல்ட்டு சென்ட்ரு போல்ட்டு டைட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கிய விஷயம். ஸோ எனி ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டே போல்ட்டு சென்ட்ரு போல்ட்டு டைட் பண்ணக்கூடாது. அப்போது இது வந்து ராங் ஆகிடும் உங்களுக்கு. டைட் பண்ணும்போது இதுக்கு சென்ட்ரு கிடைக்காது. ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படிச்ச குழந்தைங்க, ஸோ இன்சைஸ் இஸ் 12 பிட்டு. ஸோ ரிமோட்டிக் கண்ணில் நான் டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு போல்டு, ரெண்டு போல்டு. ஸோ மேலே போல்டு, மேலே வந்து இந்த புட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பார்க்கணும். இப்போது ஸ்ட்ரெயிட் இல்லை, என்ன பண்ணணும் அதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு முக்கிய தகவல். இப்போது இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேலே லூஸ் லூஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டு, அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் இதை நான் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இதை பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்களும் மாட்டிடுவீங்க. அதனால் ஸோ சர்ஜன் வந்து இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு முக்கிய விஷயம், ஸோ பேக் ஸ்டே ஃப்ரீ ஹேண்ட்.
நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேன் தான் சொல்லுவோம். எங்கள் வாத்தியாரே அதான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு இது வந்து எல்லாமே பேர் மாறுது. ஸோ அதனால் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தது சாக் ஆஃப் சார் போல்டு ஓகே. பேக் சஸ்பென்சர் ஃபிங் ஹேம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணியாச்சு. பேக் ஸ்டே வந்து கஷ்டமாக இருக்கு, ஒரு திருப்திகரமான ஒரு வேலையை வந்து அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஒரு முக்கிய அம்சம். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா முடிச்ச குழந்தைங்க, ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு தான் வரும். இந்த ஷாஃப்ட்டு லென்த்தாக தான் இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடியது இப்போது பேக் சஸ்பென்சர் அருமையாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஷேக்கே இருக்காது, அருமையாக நல்ல ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பேக் ஸ்டே சஸ்பென்சர் பேரிங் அடிக்கிறது எப்படி, ஃப்ரீ ஹேண்ட் பேக் சஸ்பென்சர் வந்து நம்ம பேரிங் அடிக்கிறது எப்படின்ற ஒரு தகவலாக கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நன்றி.